ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அருமையான தேவ பிள்ளைகளை உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஒன்றுதான், நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 15:20. இதற்காக என்று பார்த்தோம், ரட்சிக்கப்பட தப்புவிக்க நம்முடைய எப்பொழுது நீதான் என் தேவன், நீதான் என் ரட்சகர், நீதான் என் நம்பிக்கை, நான் பயப்படாமல் அமர்ந்திருப்பேன் என்று அறிக்கைப்பட்டது நம்முடன். யாருக்கு? நீதிமான்களுக்கு, விசுவாசிகளுக்கு. நீதிமான்களுடன் அவர் இருக்கிறார், விசுவாசிகளுடன் அவர் இருக்கிறார். விசுவாசியோடு இருக்க மாட்டார், உண்மை அக்கிரமக்காரன் அநியாயக்காரனோடு இருக்கும். ஆனால் தேவன் யா மரணத்தை ஜெயமா விழுந்த தேவன், நிந்தையை நீக்கி எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைக்கிற தேவன். மூன்றாவதாக தண்டிக்கிற தேவன், உன்னை சிறுமைப்படுத்தங்கள் தண்டிப்போம். உனக்காக யுத்தம் பண்ண போறாரு, ஆனா சீர்கேட்டை குணப்பான். எங்காவது உன் நடுவில் இருக்கிறார், எங்க இருந்தாலும் உன் நடுவில் அவர் இருக்கிறார். வல்லமை இல்லாத தேவன் இல்லைங்க, வல்லமை உள்ளவரும் கூட இருக்கிறார். அந்த தேவன் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடனே இருக்கிறதால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? எரேமியா 15:20 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே வெண்கல அலங்கமாக்குவே. கர்த்தர் உன்னுடன் இருந்தால் வெண்கல அலங்கமாக மாறுவார், உடைக்கவே முடியாது. சின்ன பிள்ளை இருக்கும்போது வெண்கலத்துல கும்பாக்கள், சின்ன கும்பா பெரிய கும்பா வட்டில் நல்லா சாப்பாடு கொடுப்பா, குட்டி பிள்ளைங்க சின்ன கும்பாவில் கொடுப்போம், நல்ல கும்பா மாதிரி தூக்கி போட கூட உடையன சத்தம். வெண்கல அலங்கமா டிசம்பர் மாதம் அந்த அக்கா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் 2023-2018 ஆண்டவர் என்னுடனே வெண்கல அலங்கமாக, வெண்கல அலங்கமாக வைத்திருக்க. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, வெண்கல அலங்கமாக உங்க வாழ்க்கையில் செய்வா, செய்வா. பாருங்க, உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இரண்டாவது ஆசீர்வாதம், மேற்கொள்ள மாட்டாங்க. என் கூட படிக்கும் போதும் சரி, வேலை பார்க்கும் போதும் சரி, ஊழியத்தையும் சரி, எத்தனையோ பேர் விரோதமா இருக்கிறாங்க. மேற்கொள்ள முடியாது, உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி நடுவில் வல்லமை தேவன் யாரும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் கரம் அதை செய்து முடித்தது. ஆம், படிக்கிற காலத்தில் சரி, எப்படியாவது பீட் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து செகண்ட் ரேங்க் மாறாதுன்னு பார்த்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செகண்ட் மாறுவேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போறேன், அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் நீ மேற்கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதம்.
நீ மேற்கொள்ள மாட்டார்கள். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லி மேற்கொள்ளார் நினைக்கலாம். வியாதி என்ன மேற்கொள்ள? ஆம் தேவ, ஒன்னு ஒண்ணு மேற்கொள்ள முடியாது. வியாதியில் கூறு, நான் அசைக்க முடியாது, கொண்டு பேசவே முடியாது. இனி நீ ஊழியமே செய்ய முடியாது. கம்ப்யூட்டர் வேலைக்கே போயிடு. நீ பைபிள் ப்ரீச் பண்ண கூடாது. நீ ப்ரீச் பண்ண செத்து போயிடுவ. பெரிய டாக்டர் சொன்னா, எல்லா ரிப்போர்ட்டை பார்த்து சொன்னா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கமா? பைபிள் ப்ரீச் பண்ண சொன்னா, இது வேலையை விட்டுடுமா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ண? கம்ப்யூட்டர் சர்வீஸ் அந்த வேலைக்கு போ. ஏன் நீ ப்ரீச் பண்ண செத்து போயிடுவ? செத்துடுவ. கொண்ட முழுசு ரணமா இருக்கும். ஏ போல ஒரு இறந்து போய்விட்டா நீ ஒரு தெரியுமா சொன்ன வார்த்தை அது அண்ணா துறை என்பது தெரியுமா? நான் கேட்டேன், யார்? எஸ்டிபி மினிஸ்டரா? ஆமா. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் செத்து எப்படி செத்தாரு தெரியுமா? பேசி பேசி தொண்டர் ரணமாக 50 வயசுக்கு மேலதான் அவர் செத்தார். ஏன் 21 வயசுல சாகும்? கலப்பையில கை வைத்துட்டேன், திரும்பி பார்க்க திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த வரை நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த விதத்தை தேவ நாமத்தை மையப்படுத்துகிறேன். எனக்கு சொன்ன அந்த டாக்டர் செத்து போயிருக்கார். என் தேவன் என்னை மேற்கொள்ள விட்டவில்லை, என்னை மேற்கொள்ள விட்ட மாட்டான். சத்துருக்கள் மேற்கொள்ளவில்லை. தேவ பிள்ளையே, அன்றைக்கு நான் ஒருவேளை ஒழித்து விட்டு போயிருந்தேன்னா எவ்வளவு வேதனை! நீ போதை கஞ்சா உங்க அடிமையான எத்தனை பேரை கத்த வைக்கும்? கால்கள் எவ்வளவாய் நடந்திருக்கு! இந்த வாயின் வார்த்தைகள் எவ்வளவாய் தேவனுடைய நாமத்தை பறைசாச்சு! எத்தனை பேருக்கு ஆலோசனை கொடுத்தது! எத்தனை வாலிப பிள்ளைகள் சீர்பட்டிருக்கா! சீர்கேட்டை குணமாக்கன்னு சொன்ன தேவனை எத்தனை பேருக்கு பறைசாற்றப்படுது! உனக்கு விரோதமாக எழுப்பி வருகிற எல்லாவற்றையும் மேற்கொள்ளாதவர்கள் கைக்கு உனக்கு தப்பு விட்டு கொல்லாங்க தொட்ட மாட்டாங்க. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, பூமியில் இருக்கிற கொல்லாதவர்கள் கை உங்கள் மேல் பட்டாது. ஐயோ வாழ்க்கை அதமாச்சே, ஐயோ நான் என்ன பண்றது, தவிக்கிறீங்களா? தேவனா இயக்கத்தை குதிவி செய்ய வர அவருடைய கொள்ளு தங்கியிருக்க ஆயத்தமா? ஆயத்தமா? நீ ஒப்பு கொடுப்பாயா? மாமிலக்கே மாராசேக்கே தோனோயா? கொல்லாதவர்கள் என்று சொல்ல அவரோட கை கொண்டு தப்பு தப்பு. நான்காவதாக, பலவந்தரின் கைக்கு நீங்கள் ஆக்குவார். பலவந்தன் பலத்துக்கு போயிருப்பான். உங்களை குண்டியெல்லாம் ஆக்கிடுவேன், பயப்படாத. இந்த பலவந்தரின் கைக்கு உன்னை தப்பு வைக்கிறது. பூமியில பலனா இருக்கலாம், உன்னுடைய பலனா. எனக்கு விரோதமா இத்தனை தடவை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரே வார்த்தை சொல்வேன், இந்த ஆண்டவர் ஒரு யுத்தம் பலவந்தன் கைக்கு நீங்கள் ஆக்கு. பூமியில பலவந்தனாக அவனை விட பெரிய தேவன் அவர்.
அவர் உன்னை இந்த பலவந்தின் கைக்கு நீங்களாக்க எத்தனை பகுதிகள் எத்தனை இடத்துல நான் வந்து ஆண்டவருக்கு சொல்றேன், எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பின்பு அந்த பலவந்தின் கைக்கு நீங்களாக்க ஜிஹெச்சுக்கு பின்னாடி ஒரு சிறந்த எஸ்எம் நகர் சத்தியவாணி நகர் 96-97 அந்த கோயில் நான் ஒளி செஞ்சேன். அங்க ஃபுல்லா கேரம் போர்டு ஆடிக்கிட்டு ரோட்லயே தான் இந்த வாலிபர்கள் நிறைய இருக்கான். நான் அந்த பக்கம் வழியா வருவேன், பின்னாடி வந்து அந்த அந்த பிரிட்ஜுக்கு கீழோடி வந்து இந்த படிக்கட்டு ஏறி அந்த மேல ரோடு சமீபத்தில் ஒரு பத்திரிகை நியூஸ் பார்த்தேன், ஜிஹெச்ல வேலை பார்க்கிற நர்சஸ் நேக பெண்கள் இந்த பிரிட்ஜுக்கு கீழே பொண்ணு போட்டுப்பாங்க, பொண்ணு பதிசுப்பாங்க. நான் யோசிச்சேன், இந்த இடத்துல தான் எத்தனை எல்லா ஒவ்வொரு நாடும் சாயங்காலம் கரெக்டா வியாழக்கிழமான அந்த பொண்ணுக்கு வரும் தெரியும். பேப்பர்ல போட்டேன், நீங்களாக்கி இந்த பகுதி நீங்க பாருங்க, குடிசை இல்ல, எவ்வளவு மாறிட்டு கட்டணமா இருக்கு. தேவன் இந்த பலவந்தத்தை விடுவிக்க உன்னையும் விடுவிப்பா, சந்தித்த ஆத்துமாக்களையும் நீங்களாக்கி விடுவிப்பே. விட்டு வைக்கிறது அப்படியே அமைங்கி போடுவோம், அவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. என்னை நீங்களாக்கி பலவந்து கைக்க அவங்க பாட்டு பிரார்த்தா இருப்பாங்க, அப்போ பார்ப்பாங்க யாரும் எனக்கு தொந்தரவு. அதுல எத்தனையோ பேர் ஆண்டு நடத்துவது விடுவிச்சு அந்த சனங்களுக்கு பலவந்தரை கொல்லாத சாத்தா கைக்கு விடுவிக்க. ஆம், என்னுடனே இருக்கிறேன், என்னுடன் இருக்கிறதா பலவந்த கைக்கு நீங்களாக விடுவிக்கிறதே. அவர்களே விடுவித்தார் கொல்லாத கைக்கு, தப்பு சத்துருக்களை மேற்கொள்ள ஒட்டைக்க முடியாத பெண்களை நீங்களாக நல்ல ஆமென்.